Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, Civil Engineering with specialization in GIS and remote sensing and more. இந்திய ஜனநாயக நாட்டில் யாரும் கட்சியை தொடங்கலாம், மாநாடு நடத்தலாம் என்று விஜய் மாநாடு நடத்துவது குறித்த கேள்விக்கு செல்லூர் ராஜு பதில் அளித்துள்ளார். மதுரை பழங்கானத்தம் 71வது வார்டு தெற்கு தெரு பகுதியில் புதிய நியாய விலை கடையை அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசை கண்டித்து திமுக அரசு போராட்டம் என்ற பெயரில் நாடகமாடுகிறது என்றும், மக்களை ஏமாற்றும் ஒரு நாடகம்தான் இந்த ஆர்ப்பாட்டம் என்றும் தெரிவித்தார். பின்னர் தொடர்ந்து பேசிய செல்லூர் ராஜு, திமுக கட்சி அல்ல, கார்ப்பரேட் கம்பெனி என்றும், அங்கு வாரிசு அரசியல்தான் உள்ளது என்றும் விமர்சித்தார். பின்னர் விஜய் மாநாடு நடத்துவது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில், இந்திய ஜனநாயக நாட்டில் யாரும் கட்சியை தொடங்கலாம் என்றும் மாநாடு நடத்தலாம் என்றும் செல்லூர் ராஜு தெரிவித்தார். மூவிஸுக்கு பணத்தை கொடுக்கணும், அவங்க டிவி முரசொலிக்கு படம் ரைட்ஸை கொடுக்கணும், இல்லைன்னா சன் டிவிக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் தியேட்டரெல்லாம் கிடைக்கும். இன்றைக்கி தியேட்டரெல்லாம் மொத்தமாக குத்தாக்கி பிடிச்சிட்டாங்க. இன்றைக்கி இதைத்தான் அவர் சொல்கிறார். சாதாரண அதை மினிமம் பட்ஜெட்டில் எடுக்கிற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, மினிமம் பட்ஜெட்டில் எடுக்கிறாங்களா படங்கள், அந்த படங்கள்லாம் ரிலீஸ் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது. காரணம் என்னண்டா, தியேட்டர் கிடைக்கல. தியேட்டர் யார்கிட்ட இருக்குது? உதயநிதிக்கிட்ட இருக்குது. விளையாட்டுத்துறை அமைச்சருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதனால தான் அது அவர் கட்சி நடத்தட்டும், நடத்தின பிறகு பார்ப்போம். எங்களை பொறுத்தளவுக்கு யார் எங்கே நடத்தினாலும் அவர் வர்றதை பற்றியோ வைக்கிறத பற்றியோ எங்களுக்கு எந்த ஆட்சியும் இல்லை. ஜனநாயக நாட்டில் அவர் ஏற்கனவே விஜய் வந்து எங்களுடைய பொதுச் செயலாளருக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு, அதே மாதிரி எங்கள் பொதுச் செயலாளர் வாழ்த்து சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பரஸ்பரசமானது. இது ஜனநாயக நாடு, யார் வேணாலும் கட்சி தொடங்கலாம், யார் வேணாலும் செய்யலாம்.